வணக்கம், நான் உங்கள் சிவகவிதா. கர்மா ரசிகர்கள் அனைவருக்கும் இந்த இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அண்ட் ஹாப்பி விஷு. இந்த கர்மா ப்ராஜெக்ட் வந்து 15 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் பண்ணது. அதுக்கு பேர் ஆதரவு கொடுத்த எல்லா ரசிகர்களுக்கும் நாங்கள் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். அண்டு எனக்கு உங்கள் எல்லாருமே இப்போது சந்திக்கிறதுல வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என் சந்தோஷத்தை எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. எனக்கு மறுபடியும் இந்த கர்மாவுடைய பயணம் வந்து தொடரப்போகுது அப்படின்னு நினைக்கிறப்போ அதில் எனக்கு சொல்ல முடியாத அளவுக்கு எனக்கு சொல்லுவாங்களே, இந்த தேன் வந்து பாயுது காது நிலைன்னு, அந்த மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மறுபடியும் வந்து தொடர காரணமாக இருந்த உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து என் சிரம் தாழ்த்தி நான் வணக்கம் சொல்லிக்கிறேன். வெல்கம் பேக் சிவகவிதா. சிவகவிதான்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவயம், அந்த அதாவது அந்த கேரக்டர் வந்து, இன்ஃபேக்ட் நிஜத்தை சொல்லணும்னா நான் வந்து இந்த பூவிலங்க மோகன், அப்புறம் சாய்ராம், பிரீத்தி இவளோட இன்டர்வியூலாம் அப்லோட் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கு நடப்புற இன்றைக்கி நிறைய பேர் இட்டது வந்து, சார் அந்த அவயமாக நடிச்ச சிவகவிதா அவங்களோட இன்டர்வியூ என்ன எப்போ சார் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. இல்லை ஒவ்வொருத்தராக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் இன்றைக்கி ஷூட்டிங் இருந்தும் அந்த ஷூட்டிங் நடுப்புற வந்ததில் வந்து ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். எனக்கு என்னென்னா, அஃப்கோர்ஸ் அவள்லாம் ரசிகர்கள் என்ன கேட்கணும்னு நினைக்கிறாளோ அவள் சார்பில் ஒன்று ரெண்டு கேள்வி. ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராஜெக்டில் எப்படி நீங்கள் கமிட் ஆனீங்க சார்? முதல்ல வந்து நான் உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா விஸ்வரூபம், அதாவது கர்மா, அதில் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து எனக்கு அதில் பண்ணுற ஒரு பாக்கியத்தை வந்து நீங்கள் கொடுத்ததுக்கு நான் உங்களுக்கு வந்து எப்படியும் நான் வந்து இல்லை லஜ்ஜமாக சொல்கிறேன் சார். எனக்கு பயங்கர ஹாப்பி. ஏன்னா நான் நிறைய நிறைய ப்ராஜெக்ட் நான் பண்ணியிருக்கேன். இதில் நடித்த ஒரு ஆத்ம திருப்தியும் இதில் கிடச்ச ஒரு சந்தோஷமும் வந்து எனக்கு எந்த ப்ராஜெக்டுமே இல்லை. ஏன்னா அந்த கலாச்சாரம் அது, இது ஃபஸ்ட்டு எப்படி நீங்கள் கேட்டுக்கலன்னா, நான் மர்மதேசம் மின்பிம்பங்கள் பண்ணியிருந்தேன். அதில் வந்து எங்களுடைய சார் வந்து கைலாசம் சார், அவர் தான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்குமா நீ பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ உங்கள் பேர் எனக்கு அப்போலாம் பாம்பே சாணக்கியா சார்னால் எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, எல்லா டைரக்டரையும் பார்ப்பேன், உங்களை வந்து வேறு ஒரு ஹை எனக்கு, ஐயோ அவர் தான், ஐயோ பயங்கரமாக திட்டுவார் அந்த பிராமண ஸ்லாங்கு. இல்லை இல்லை நீங்கள் திட்டுவீங்க நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த பிராமண ஸ்லாங், நான் பிராமன் கிடையாது, அந்த பிராமண ஸ்லாங் இப்போ நான் நிறைய பிராமன் வார்த்தை வரும் எனக்கு, அது காரணமே நீங்கள் தான். அதில் நம்ம நடித்த அந்த ஒரு 15 இயர்ஸ் அதுதான் எனக்கு. அது அந்த வார்த்தைலாம் கிளாரிட்டியாக பேசலைன்னா ஒரு கோபம் வந்துடும், சொல்லி அழகாக சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு எனக்கு அந்த ஒரு பயம் ஒன்று இருந்தது. அப்போ நான் சார்ட்ட கேட்டால், அப்போ ரொம்ப சின்ன பண்ண சார்ட்ட கேட்டேன், சார் நான் இது வந்து லோக்கல் தமிழ், சாதா தமிழ் நான் பேசிடுவேன், அது வந்து அக்ரஹாரம் ப்ளஸ் மடிசார கட்டணும், மடிசார கட்டுறதுக்கெலாம் ஒரு ஃபிகர் வேணும், எனக்கு அது இருக்கான்னு தெரியல. ஸோ அதெல்லாம் எனக்கு செட் ஆகுமா சார், பயமாக இருக்குது. அப்போ ரெண்டாவது அவர்கிட்ட போய் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது சார். அதெல்லாம் இல்லை, ரொம்ப நைஸ் ஸ்வீட் பர்சன் அவர், நீ போய் பழகி பாருமா, அப்போ தான் அவன் தெரியும். நாங்கள் நிஜமாகவே அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஷெட்டுக்கு வந்தப்போ உங்ககிட்ட பழகுறதுக்கப்புறம் எனக்கு வந்து நடிக்கிற அந்த ஒரு பயமோ ஒரு ஃபீலோ எதுவுமே இல்லை. என்ன யதார்த்தமோ இதை பண்ணு இப்படி பண்ணு அப்படின்ட்டு ஒரு டைரக்டர் மாதிரி அந்த இதெல்லாம் இல்லாமல், நம்ம ஃபேமிலியில் ஒரு ஒரு பெரிய ஒருவங்க வந்து கெட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்தமாரி தான் நீங்கள் பண்ணீங்களா. அதனால் எனக்கு வந்து அந்த நடிப்பு விஷயம் தெரியல. மடிசாருக்கு நான் ரொம்ப பயந்தேன் நான். அது மடிசாருன்றது வந்து நல்ல ஒரு அது ஒரு உடல் அமைப்பு, அந்த ஃபிகர்னால் எல்லாருமே கட்டிட முடியாது மடிசாரு, அதுக்கு ஒரு உடம்பு வாக வேணும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது, நம்ம முகத்துக்கு அது சூட் ஆகுமா, உடம்புக்கு சூட், அதெல்லாம் பயம் இருந்தது. ரெண்டாவது அந்த ஒரு பாஷா இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிராமண க அந்த பாஷா, அது கொஞ்சம் எனக்கு வந்து நான் தமிழ் அந்த வார்த்தை வந்து ஈஸியாக நமக்கு வந்துடும். இந்த வேற இந்த செந்தமிழ் சொல்கிறது இந்த ஸ்லம் அதெல்லாம் பக்காவாக வந்துடும், பட் இந்த பிராமண பாஷன்றது அது பெரிய விஷயம். அது அதெல்லாம் வருமானன்ற ஒரு பயங்கர நடுக்கம் எனக்கு இருந்தது. எனக்கு அதில் கொஞ்சம் பயந்தேன் நான். ரெண்டாவது அந்த பிராமண பொண்ணாக நான் நடிக்கிறப்போ அந்த நடைய அந்த திரும்புறது, அந்த மெதுவாக பேசுறது, அந்த இழுத்து போத்திக்கிறது, எல்லாத்துலேயுமே வந்து அந்த ஒரு அடக்கம், அடக்க ஒதுக்கம்னு சொல்லுவாங்க, நாங்கள்லாம் அதெல்லாம் கிடையாது, ஃப்ரீயாக இருப்போம். அது இதில் வந்து அப்படி இப்படி இருக்கணும் அப்படின்றப்ப அது ரொம்ப கஷ்டம், அது ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் அது பண்ணணும். இதெல்லாம் வந்து எனக்கு முன்னாடி எனக்கு வந்து சொன்னப்போ எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது, நம்மளால் இது பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஃபஸ்ட் நான் வேண்டாம் தான் முடிவு பண்ணேன். அதுக்கப்புறமா தான் சார் எங்கிட்ட, நீங்கள் தான் எங்கிட்ட பேசுனீங்க. பேசினப்போ எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்தது, சரி பண்ணலான்னு. அந்த அதுக்கப்புறம் அந்த கொடை ராஜபுரம் அந்த ஊருக்குள்ளே வந்து அந்த வீடு
அந்த ஒரு ஃபஸ்ட்டு சீனில் நான் வந்து அந்த காஸ்ட்யூம் போட்டு நின்று அப்படி கண்ணாடி அப்படி பார்த்தவொடனே எனக்கே வந்து நிஜமாக நம்ம வந்து பிராமண பொண்ணாகவே இருக்கோமே. எல்லாருக்கும் உங்களை மாதிரி ஆத்துக்காரர் அமையிறது கோடியில் ஒருத்தர் ஆற்றுல கரண்ட் வந்த மாதிரி. உங்கள் ஆத்துக்காரர் தர்மபுத்திரோட மறு அவதாரமானா இருக்கார். உன் ஆத்துக்காரர் சகுனியோட மறு அவதாரம். ஆமாண்டி, என்னோட ஆத்துக்காரர் சகுனியோட மறு அவதாரம், மன்னியோட ஆம்படியா தர்மபுத்திரர். அப்போ பாஞ்சாலி யாரு? ஆனால் இன்றைக்கும் சரி, நான் பேசுகிறப்பெல்லாம் வந்து நிறைய அந்த பிராமண பாஷை நிறைய வரும் எனக்கு. எங்கள் வீட்டிலே கேட்பாங்க என்ன. இப்போவும் நிறைய பேர் என்ன வந்து கொஞ்சம் எனக்கு பிராமினான்னு கேட்குற அளவுக்கு அந்த இது மாறுச்சுன்னா அது வந்து அந்த விஸ்வரூபம் கர்மா அந்த ப்ராஜெக்ட்னால தான். அந்த மடிசாரு நான் பயந்தேன்லாம் இப்போ சொன்னீங்க இல்லையா? ஆமாம். பட் கேரக்டர் வைஸ் எப்படி இருந்தீங்க, ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? படபடன்னு பேசிட்டு, அதாவது நான் தான் இந்த குடும்பத்தோட மூத்த பொண்ணு அப்படிங்கிற அதிகாரம். அண்ட் ஒன் செகண்ட், அந்த கிளிப் ஒரு தடவை பார்த்துடலாம். சிவராமண்ணா, அவர் சொல்றதுல எந்த தப்பும் இல்லை. வந்தவளுக்கு பயந்துண்டு ஆத்துல இருக்கிறவ அடங்கி போகணும்னு என்ன கட்டாயம்? ஈர புடவையோட ஜலம் சொட்ட சொட்ட ஒரு பொண்ணு ஆத்து வாசல்ல நிக்கிறது ஆகாத காரியம். செத்து போனவாளை சுடுகாட்டுக்கு கொண்டு போனதுக்கு அப்புறம் ஆத்தங்கள தலையை முழுகிட்டு சொட்ட சொட்ட வாசல்ல வந்து நிப்பா, அந்த மாதிரி இருந்தது. அவ வந்து நின்னது. இப்ப எதுக்கு அச்சனமா பேசிட்டு இருக்க? தாங்கல வைத்திருச்சுனா இருக்கு. இங்க நடக்கிறது எதுவுமே எனக்கு சரியா படல. தொட்டத்துக்கான சாஸ்திரம் பாரு அப்பா. அப்பா, இவ விஷயத்துல மட்டும் ஏன் மௌனமா இருக்கார்? சரியா சொன்ன அவயம். ஆத்துல இத்தனை பொம்னாட்டிகள் இருக்கும், அங்க பிரதட்சிணை பண்ண போறேன், ஒத்தாசைக்கு வரேடான்னு ஒரு வார்த்தை கேட்டாளா? கேட்கலையே. தான் தோன்றி சாமியா இருக்கமா அண்ணாத மாதிரி. அப்படி என்ன ஒரு அங்க பிரதட்சணம் வெங்கட்டு? ஒண்ணுதான் கேக்குறேன், உனக்கா தெரியுமா தெரியாதா? ஒருத்தரும் தேவையில்லைன்னு ஒதுக்கிட்டு போயிருக்கா. அத்தான் அர்த்தம், என்ன நெஞ்ச அழுத்தம். நீ நான் அங்கலாச்சும் ஒரு புண்ணியமும் இல்லை. மேலெடுத்த சலுகை இருக்கு, மொத்தம் நினைச்சதெல்லாம் சாதிச்சுக்கிறான். சார், அந்த கேரக்டர் வைஸ் வந்து அப்படியே அந்த இழுத்து போத்திக்கிட்டு அந்த துருத்துருன்னு அந்த ஒரு மாதிரி படப்படான்ற பட்டாசு மாதிரி அப்படி இருந்தாலும் அதை பண்ணுறதுக்குள்ளே அந்த உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. பட் நீங்கள் அதை செயல்படுத்துனீங்க, நாங்கள் அது வந்துட்டோம். அது ஒன்று. இன்னொன்று வந்து அந்த அக்ரஹார முக்கில் நாங்கள் எல்லோரும் இருக்கோம் பார்த்தீங்களா, நிஜமாகவே நம்ம ஒரு சீரியல் பண்ணுறோம் ஆக்ட் பண்ணுறோம் அந்த ஒரு ஃபீல் கிடையாது. இந்த ஆக்ஷன் அப்படி சொல்கிறப்ப தான் அது தோணுமே தவிர, ஆக்ஷன் சொல்லி நாங்கள் நடிக்க ஆரம்பித்ததுக்காக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு ஃபேமிலி ஒரு பிராமணாத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அப்படி பேசுகிற மாதிரி தான் இருந்ததுன்னா எல்லாரும் மடிசாரு, ஆம்பளைங்களாம் வந்து அந்த ஒரு அதை போட்டுண்டு எல்லாம் இருப்பாங்க பாருங்கள். எல்லாம் அந்த ஒரு ஃபீல் தான் இருக்கும். முடிஞ்சிருமா, பிரேக் விடுவீங்களா? அந்த பிரேக்கில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் பக்கத்து வீட்டில் ஒரு மாமி அங்கே தான் உட்காந்து எங்களுக்கு ப்ரொடக்ஷன் சாப்பாடு இருந்தாலும் அவங்க எங்களுக்கு சமைச்சு கொடுப்பாங்க. எல்லாம் சேர்ந்து உட்காந்து அங்கே சாப்பிட்டுக்கிட்டு அந்த ஃபில்டர் காஃபி, நம்ம எங்கள் வீட்டிலலாம் அந்த ஃபில்டர் காஃபிலாம் கிடையாது, அந்த ஃபில்டர் காஃபி அவங்க போட்டு கொடுக்கறது, எல்லாம் சேர்ந்து உட்காந்து குடிக்கிறது, அது வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி தான். அந்த அவுட்டோர் போய் தங்கினது வந்து ஃபேமிலி மாதிரி தான் இருந்தோமே தவிர, ஒரு ஷூட்டிங் வந்திருக்கோம் நடிக்கும் அந்த ஃபீலே இல்லை. ரெண்டாவது, அதில் வந்து ருக்குவா பிரீத்தி பண்ணியிருப்பாங்க. நானும் அந்த ருக்கு கேரக்டர் ரெண்டு பேர் வந்து இந்த படபடான பட்டாசு வெடிக்கிற மாதிரி அவளை நான் போட்டு சீண்டின்றே இருப்பேன் அவளை போட்டு. அது பாவம், அது படாத பாடு பட்டுன் இருக்கும். அது ஆனால் மணி பூஜை எடுத்து நைவேத்தியத்துக்கு அனுசுத்தி பண்ணி வச்சுக்கோங்க, அதெல்லாம் அப்போவே தயாராக இருக்கு. நைவேத்தியம் நீ எதுக்கு நைவேத்தியத்தை எடுத்துட்டு போன? ஏன், நானும் மடிதானே. மடியா இருந்தா மட்டும் போறாது, முறையும் தெரிஞ்சிருக்கணும். என்ன முறை? பண்டிகை நாள் அன்னைக்கு நைவேத்தியத்தை பாலாமணி கொண்டு வைக்கிறது தான் இந்த ஆத்து முறை. மன்னி துளசிக்கு விளக்கேத்த போயிருக்கா. போனா போய் கூப்பிடணும், முந்திரி கொட்ட மாதிரி நானும் முந்திக்க கூடாது. இங்க பாருங்க, நைவேத்தியத்தை யார் கொடுத்தாலும் பகவான் ஏத்துப்பார். கண்ணப்பனார் சரித்திரம் படிச்சது இல்லையா? அதிக பிரசீதமா பேசுறத நிறுத்து. இந்த ஆத்து வழக்கப்படி சில அதிகாரங்கள்லாம் மூத்த மாட்டு பொண்ணுக்குதான். சில அதிகாரம் தானே, கடைசி மாட்டு பொண்ணுக்குன்னு சிலது உண்டோனோ அது இதுவும் ஒண்ணுன்னு வச்சுக்கோங்க. எங்கிட்டு சொல்லிட்டு போல நீ கேட்க வேண்டியதானே? இல்ல, நீ அவளுக்கு காமிட்டேனா அவ உனக்கு காமிட்டேனா?
உள்ள சமைச்சுட்டு இருந்தா அப்படியே போயிட்டா. நன்னா இருக்குடா நீ பேசுறது. சமைச்சுட்டே இருந்தாலும் போயிட்டாலாம் இவன் பார்த்துட்டே இருந்தானா? பாதி சமையல விட்டுட்டு போனா என்னடா அர்த்தம்? அவளுக்கு 1000 வேலை இருக்கும், நீ ரொம்பதான் அவளை விரட்டுற. நீ வாயை முடிண்டே பேசாம இருந்தா யாராவது ஒருத்தர் விரட்டிதானே ஆகணும். பாவம் அப்பா இரும்புறது வாசல் வரைக்கும் கேக்குறது. கொஞ்சமாவது பொறுப்பு வேணா? அவர் இரும்புறாரே, ஒரு வாய் வெண்ணி வச்சு கொடுப்போம் கூட தோணாம டங்கு டங்கு வாசலுக்கே போயிட்டு இருந்தா அவ மனசு என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? நீதான் வந்திருக்கிய, வெந்நீர் வச்சு கூட. இருமண்டே இருக்கார், பார்த்துட்டு நிக்கிற. நான் இன்னும் ஸ்நானம் பண்ணல, குளிக்காம கொடுத்தா குடிக்க மாட்டார். ஏன்பா இப்படி இருமருது? பாதகம் இல்லனா நான் வேணா வெந்நீர் வச்சு தரட்டுமா? வர வர இந்த ஆத்துல கேள்வி முறை இல்லாம போயிடுது. என்னமோ நான் பாத்துக்கிறேன் பெருசா பேத்தின்டா, வெந்நீர் வச்சு கூட கொடுக்க முடியாம அப்படி என்னடா விழுந்தடிச்சுண்டு வெளியில ஓட்டம்? சும்மா சும்மா குத்த கண்டுபிடிக்காத, ஒண்டியா செய்யற, குளிச்சுட்டு கூட மாட ஒத்தாச பண்ணா குறைஞ்சா போயிடுவ. வெங்கடா பாத்தியலப்பா, பாத்தியல அவன் பேசுறத. நம்ம மாத்து புருஷா ஜலம் குடிக்க கூட சமையல் கட்டு பக்கம் வரமாட்டா. இவன் என்னமோ காணாத கண்ட மாதிரி அவன் பின்னாடியே சுத்துறான். இல்லப்பா எனக்கு பத்திண்டு வருது, இதை இப்படியே விட்டு வச்சுங்க, அப்புறம் கொஞ்சம் கூட பொறுப்பே வராது. வரட்டும் வரட்டும், இன்னைக்கு செவிட்டுல அறையற மாதிரி 4 வார்த்தை கேக்குறேன், அப்பாவது புத்தி வருதான்னு பாப்போம். யார் செவிட்டுல அறையற மாதிரி கேக்கணும்? யாருக்கு புத்தி வரணும்? உனக்குதான். பாலாமணி ஆத்துல இல்லன்னு அந்த ஸ்தானத்தை நீ எடுத்துண்டா பாலாமணி ஆயிட முடியுமா? எங்க ஆத்துக்காரன் கச்சேரி போனாருங்கிற மாதிரி பொறுப்பு இல்லாத வாழலாம், போட்டி போடப்படாது. இப்ப நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன்னு இப்படி குத்தி காட்டி பேசுறேன்? அதிக பிரசங்கி தரமா பேசாத. அப்படி சொல்லுங்கப்பா, சொல்லாம கொல்லாம நான் வரது கூட கவனிக்காம அப்படி எங்க வெளியில ஓடின? வாய் திறக்கிறாளா பாருங்க, பொண்ணு இறக்கா பேசுவா இல்ல வாயே திறக்க மாட்டா. அப்பா இருந்தது காதல வேலையா, விழாத மாதிரி பாசங்க பண்ணியா, இல்ல காதல விழுந்து கவனிக்காம போனியா? அலட்சியம் அலட்சியம். அது வந்து சீன்ல மட்டும்தான், வெளியில வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த பிரீத்தியே நானும் அவங்க அம்மா வந்திருப்பாங்க, நாங்கெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு க்ளோஸ், அவ்வளோ ஒரு இது. அந்த நடிப்பில் காமிச்ச அந்த ஒரு வந்து வெளியில் அது இல்லை. அந்த 15 டேஸ் நாங்கள்லாம் ரேகா சுரேஷ் ஆகட்டும், அந்த எல்லாருமே வந்து ஒரு அவ்வளோ ஒரு க்ளோஸாக ஒரு ஃபேமிலியாக இருந்தோம். ஆனாலும் அவ பிராமின், பிரீத்தி பிராமின், நான் பிராமின் கிடையாது. ஆனால் அது இன்னும் அந்தமாரி ஆளோட சேர்ந்து பேசுகிறப்போ அது டோட்டலாகவே நான் என்னென்ன ஒரு பிராமண பொண்ணு அப்படியாவே நான் நினச்சி நான் அந்த கேரக்டர் வாழ்ந்துருக்கேன் நான். ஆக்சுவலாக என்னென்னா, வாட் யூ செட் இஸ் ரைட் இன் த சென்ஸ், அஃப்கோர்ஸ் 2-3 தடவை யூ செட் தட் நான் வந்து இல்லை, ஆனால் பார்க்குறவாளுக்கு வந்து அந்த வித்தியாசம் கொஞ்சம் கூட தெரியல. அதாவது இவ கூட அது நான் சம்டைம்ஸ் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது. இதில் யாரெல்லாம் பிராமின்ஸ்னு யாரோ கேட்டபோது, இவா இவா இல்லைன்னு, அப்படியா சிவகவிதா பிராமின் சார், நாங்கள் நடிக்கிறத பார்த்தோன்னா நாங்கள் பிராமின் தான் நினச்சிருந்தோம் அப்படின்னாங்க. நீங்கள் தான் சார் காரணம் அதுக்கு. எனக்கு இல்லை, யூ ஆல் ஹாவ் டேலண்ட், அதனால அந்த வெளிப்பாடு. அண்டு இதை சொல்கிறபோது எனக்கு வந்து இன்னொரு ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்டிகுலர் சீன் ஒன்று அதில் இருக்குது. அந்த அந்த கிளிப்பை முதல்ல பார்த்து விடுவோம் நம்ம, அதுக்கப்புறம் அதை பற்றி நான் பேச போகிறேன். அந்த கிளிப்பை பார்க்கலாம். எங்கே பண்ணுறீங்க? புக்காத்துக்கு. நிதே புக்காத்துக்கா? அது எங்கே இருக்கு? விளையாட்டாக இருக்கா உங்களுக்கு? இல்லைடா, அவங்க பெரியம்மா புக்காம் பக்கமே போனதில்லை, புதுசாக இருக்கே அதான் கேட்டேன். இந்த விளையாடு அவமானப்பட்டு தான் ஆம்பியாத்துக்கு போகணும்னு தலையில் எழுதியிருக்கு. அவமானமா? யார் பண்ணுது நல்ல காரியத்தை? சும்மா இருங்க, அம்மா போனதுக்கு அப்புறம் அம்மாவுக்கு அம்மாவா இந்த ஆத்துக்கு மூத்த பண்ணா வளைய வளைய வந்துட்டு இருந்தேன். நேத்துக்கு வந்த நண்டு என்ன என்னெல்லாம் பேசிட்டா தெரியுமா? அவையோ அவையோன்னு மூச்சுக்கு 300 தடவை கூப்பிட்டு இருந்த அப்பாவுக்கு இப்ப அவையோ ஆகாதவளாயிட்டா. ஓ, அந்த அளவுக்கு போயிட்டா? வேண்டாத வாத்துல தீண்டாதவ மாதிரி இருக்கிறதுக்கு கிளம்புறதே சரி.
கிளம்புங்க. நான் எதுக்கு? என்ன யாரும் அவமானப்படுத்தல, அவமானப்படுத்துற அளவுக்கு நானும் நடந்துக்கல. நான் மட்டும் அப்படி நடந்துட்டேன்னா திட்டம் போட்டு என் வாயை கலர வேண்டியது. தப்ப தட்டி கேட்டா அப்படியே பைட் அடிச்சு அவ நல்ல பேர் வாங்கிடுறா. ருக்குதானே, வேற யாரு? உனக்கு எதுக்கு இந்த நாத்தனார் நாட்டாம? நாட்டாமே ஒரு நாள் நட்டுக்கும், பொறுமையும் ஒரு நாள் பொத்துக்கும். ஒன்று வேலை செய்யணும், இல்லை வாயை மூடிட்டு ஒதுங்கி நிற்கணும். என்ன மாதிரி எனக்கு இப்படி ஒரு ஆத்துக்காரர்? ஆமாண்டி, கல்யாணத்துக்கு அப்புறம் பிறந்தாத்துல இருக்கிறதும் வேட்டாத்துல மாப்பிள்ளையா இருக்கிறதும் லேஸ் இல்லை. கத்தி மாதிரி நடக்கிற மாதிரி, தாமரையில தண்ணி மாதிரி பட்டும் படாம ஜாக்கிரதையா இருக்க கத்துக்கணும். எனக்கு அப்படிலாம் இருக்க தெரியாது. வெளிப்படியா பேசுறேன், வாயம் கட்டிக்கிறேன். நீங்க வரப்போ இல்ல இல்லையா? என்னால வர முடியாது, இந்த ஆத்துல இருக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. அப்படி என்ன கட்டாயம்? பொல்லாத கட்டாயம். என்னடி நீ, அந்த ஆத்துல இருக்க முடியலன்னு எனக்கு ஐஷன் வந்த, இப்ப மறுபடியும் அந்த ஆத்துக்கு போகணும்ன்ற? சரி வரேன், ஆனா மறுபடியும் இந்த ஆத்துல காலடி எடுத்து வைக்க மாட்டேன்னு 10 பேருக்கு முன்னால நீ சத்தியம் பண்ணி தரணும். இந்த க்ஷணமே புறப்படுறேன். வேண்டாம், வர வேண்டாம். உரலுக்கு ஒரு பக்கம் இடினா மாத்திரத்துக்கு ரெண்டு பக்கம் இடி. நீங்களும் வரமாட்டேன், என்னால இங்க இருக்க முடியாது. அந்த சீனை மறக்க முடியுமா? எனக்கு லைஃப்ல வந்து மறக்க முடியாத சீன், ஏன்னா அது வந்து 4 பக்கம் அந்த சீன் ஒரே ஷார்ட் சொல்லிட்டீங்க. சைராம் சார் என் கூட நடிக்கிறார், அவருக்கு அந்த பாஷை பிராமணன் அவர் அவருக்கு வந்துடும். நான் வந்து அந்த 4 பக்கத்தையும் என்னோடது டைலாக் நான் தான், அது ஃபுல் நான் தான் பேசுகிறேன். அந்த ஆட்டிடியூட் எல்லாமே அப்படி இப்படி எல்லாம் நான் தான் பண்ணுறேன். அப்போ எல்லாமே நான் வந்து அந்த பிராமண பாஷை நான் மனப்பாடம் பண்ணணும். லைவு இதுக்கு டப்பிங் கிடையாது, ஃபுல்லாக அந்த எல்லாமே. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா ஒரு ஒரு ஹாலில் இங்கே ஒருத்தர் பேசுகிற மாதிரி தான் டப் டப்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், அது எந்த பாஷையாக இருந்தாலும். இது என்னென்னா நீங்கள் சொல்கிறதையும் முன்னாடியே நீங்கள் சொல்லிடுவீங்க. நீ அங்கே போகணும், அதை எடுக்கணும், நேராக அப்படி சுடிச்சுட்டு இப்படி அங்கே போகணும், அது ரூம் எடுக்கணும், பண்ணிட்டு அந்த தூக்கி போடுற அங்கேருந்து பார்க்க எல்லாமே வந்து நீங்கள் 4 பக்கத்தை படிச்சுட்டு நான் சொல்லி கொடுத்துட்டீங்க. இது இந்த மண்டலை ஏற்றிக்கிட்டு சாதா தமிழாக இருந்தால் நம்ம பண்ணிடலாம், மறந்தால் கூட நம்ம ஸ்லாங்கில் வந்து எடுத்துடலாம். சாதா தமிழாக இருந்தால் இது இந்த பாஷை, அதில் சின்ன ஒரு தப்பாக இருந்தால் கூட என்னை உதப்பாங்க என்ன. அப்படி இருக்கப்போ நான் அதை ஞாபகம் வச்சுக்கணும். அங்கே போயிட்டு இதை எடுத்துகிட்டு சைராம் சார் ஒரே பக்கம் நிற்பார் பாப்பா, நான் தான் அங்கே ஓடணும், இப்படி புலம்பணும் புக்காத்துக்கு அந்த எங்கள் அங்கே போகலாம் கிளம்பிட்டு அந்த வீட்டுக்கு போயிடுறோம் அப்படின்ட்டு அங்கேருந்து இங்கே ஓடணும், பீரை திறக்கணும், துணியெல்லாம் எடுத்து போடணும்னா அவர் ஒரு மாதிரி என்ன நான் வரணும் மாலை வரும் அந்த மாதிரி பேசிட்டு இருப்பார். அந்த கோதைக்காடு திரும்ப வரணும் டொப்புன்னு அந்த சொம்பது எல்லாமே அந்த பண்ணி அதை முடிக்கிறதுக்குள்ளே நான் என் பகவான் வந்து என் கூடவே இருந்து என்னை ஜெயிக்க வச்சிட்டார். அதை நான் வந்து அந்த சீனை நான் மறக்கவும் மாட்டேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ண சீனு, அது ரொம்ப அழகாக இருந்தது. அது டெலிகாஸ்ட் பார்க்குறப்ப தான் எனக்கு வந்து அந்த ஒரே டேக்கு வந்து நம்ம கஷ்டப்படுறது வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கிறது. எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப சந்தோஷம். பட் என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு, அவ்வளோ தூரம் ஞாபகம் வச்சுட்டுருக்கேன் எல்லாம். ஆமாம் சார், மறக்கவே முடியாது. ஸோ அதுதான் சொன்னேன், அதனால் எப்படின்னா இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 15 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்து நம்ம அங்கேயே அதே அக்ரஹாரத்துக்கு போய் மறுபடியும் ஷூட் பண்ணேன். ஏன்னா இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் நம்ம ரசிகர்களோட பேர் ஆதரவு தான் அதுக்கு காரணம். ஏன்னா அவங்களாம் சொல்லிட்டுருக்காங்க, சார் இந்த கதையை அப்படியே பாதியில் விட்டுடாதீங்க, எப்படியாவது கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ இப்போ மறுபடியும் அங்கே போக போகிறோம். ஸோ ஹவு டு யூ ஃபீல் அபவுட் இட் சார்? ஃபஸ்ட்டு என்னென்னா அது பாதியில் நின்றுச்சு பார்த்தீங்களா, அது வந்து நாங்கள்லாம் ரொம்ப அழுதோம். ஏன்னா ரெக்கா சுரேஷ் ஆகட்டும், அந்த இன்னொரு பொண்ணு அவள் பேர் லக்ஷ்மி ஒன்று, பிரீத்தி ஒன்று, இன்னொரு அந்த அவள் பேர் டக்கர்வர்மா, மதுவந்தி அம்மா இப்போ என்கிட்ட பேசிகிட்ருக்காங்க. ஆமாம், அவங்க பேசிகிட்ருக்காங்க. நாங்கள் 4 பேருமே வந்து ஒரு அவ்வளோ க்ளோஸாக இருந்துட்டோமா, ஒரு ப்ராஜெக்ட்னால் ஸ்டார்ட் பண்ணால் முடிக்கணும். அப்போ நீங்கள் சுபம் போட்டிருந்தா கூட எங்கள் அவ்வளோ ஃபீல் இருந்திருக்காது. இது வந்து நல்லா ரசித்து அதில் லவ் பண்ணே பண்ண ஆளாளுக்கு பண்ண கேரக்டர், அதுடையன்னு ஒரு முடிவே இல்லாமல் இப்போ ரசிகர்கள் துடிக்கிறாங்க பார்த்திங்களா. நாங்களாம் ஆர்டிஸ்ட், நாங்கள் அவ்வளோ துடிச்சு அந்த ஊரை விட்டு கிளம்பவும் கண்ணீரை விட்டோம் நாங்கள், ஐயோ அது முடியலையே அப்படின்ட்டு. பட் இப்போது 15 இயர்ஸ்க்கு அப்புறம்
நாங்க எல்லாம் கொஞ்சம் தான் செஞ்சா இருக்கோம், அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். கொஞ்சம் என்ன பொறுப்பு அது பிரீத்தி, பிரீத்தி கொஞ்சம் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா திரும்ப. ஆமா, 15 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்ப நம்ம நாங்க ஜெயிக்க போறோம். ஏன்னா அந்த அன்னைக்கு அழுத அழுக அந்த சிவன், அந்த கொடை ராஜபுரம் சிவனுக்கு வந்து கேட்டிருக்கு. அதனாலதான் அது எந்த ப்ராஜெக்டும் ஸ்டாப் பண்ணது வந்து அப்படிதான் ஸ்டாப் ஆயிருக்கும், திரும்ப வந்து ரீஎன்ட்ரி கிடையாது. பட் நம்மளது வந்து திரும்ப அது ஆரம்பிக்கிறாங்க, சேம் ஊருக்கு போகிறோம் அப்படின்றப்போ எனக்கு ரொம்ப, எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, உடம்பெல்லாம் அந்த ஐஸ் மலை தூவுற மாதிரி இருக்குது. ஏன்னா அது வந்து திரும்ப ஆரம்பிக்க போகிறோம், திரும்ப நம்மளும் அதே மாதிரி மாறப்போகிறோன்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டாவது கோனேரி ராஜபுரம் அந்த ஊர் பேர் நீங்கள் தூக்கத்தெளிப்பு கேட்டால் கூட கும்பகோணம் நான் சொல்லிவிடுவேன். நான் இப்போ நான் கல்யாணம் பண்ணதும் அந்த கும்பகோணம் அந்த ஆளை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னா அது எனக்கு அவர் வந்து பொண்ணு கேட்டப்போ கூட டக்குன்னு வந்தது வந்து நான் கும்பகோணத்தை ஆல்ரெடி போயிட்டு நான் கோனேரி ராஜபுரம் தான் ஷூட்டிங்கை நான் பண்ணியிருக்கேன், அதுதான் ஃபஸ்ட்டு மைண்டில் வருது எனக்கு. ரெண்டாவது அங்கே சிவன் கோவில் காலம்பரம் எழுந்திரிச்சு டக்குன்னு ஓடி போய் சிவனை போய் தரிசனம் பண்ணிவிட்டு செட்டுக்கு வந்துடுவேன் நான். ஏன்னா அங்கே பக்கத்துலே தான் அந்த லொக்கேஷன் விட உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்க. பக்கத்தில் அந்த மாமி அந்த அண்ணா அவங்களாம் வந்து அவங்க காட்டின அன்பு, அந்த ஊர் மக்கள் நமக்கு ஷூட் அப்போ அவங்க தந்த ஒரு ஆதரவு எதுவுமே. இப்போல்லாம் லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் வருது, ஆனால் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நமக்கு அது எல்லாமே அந்த ஊரை மறக்க முடியாது. அந்த பிராமணாத்து சாப்பாட்டை மறக்க முடியாது. திரும்ப அதெல்லாம் கிடைக்க போதே, திரும்ப அந்த சிவனை பார்க்க போகிறோம், அந்த அவங்க வீட்டில் போய் பார்க்கப்பட்டப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. கர்மா ரசிகர்கள் எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்ச ஒரு ப்ராஜெக்ட் வந்து உங்களால் தான் வந்து நீங்களாக கொடுத்த முழு சப்போர்ட்டால் தான் இப்போ திரும்பவும் அந்த ஷூட்டிங் வந்து கண்டினியூ ஆக போகுது. அதனால் நான் ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் டெலிகாஸ்ட் ஆகும் பார்த்தீங்களா, அதுக்கும் முழு ஆதரவு நீங்கள் எல்லாருமே கொடுத்து பெருசாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். எங்கள் எல்லாரையும் நீங்கள் வாழ்த்தணும். தேங்க்யூ.